ரிட்டையர்மெண்ட் காலத்தில் உங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு. இப்போவே கால் பண்ணுங்க 7826878268. மதுரையில் தென்னக ரயில்வே மதுரை கோட்ட மேலாளர் ஆனந்த் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவர் தென்காசி மற்றும் விருதுநகர் ரயில் நிலையங்கள் மறுசீரமைப்பு பணிகளை பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் ரயில் நிலையங்கள் மறுசீரமைக்கப்பட உள்ளன. இந்தியா முழுவதும் 508 ரயில் நிலையங்கள் மறுசீரமைக்கப்பட உள்ளன. அதில் விருதுநகர் ரயில் நிலையம் 7.73 கோடி மதிப்பிலும் தென்காசி ரயில் நிலையம் 7.8 கோடி மதிப்பிலும் சீரமைக்கப்படுகிறது. சென்னை திருநெல்வேலி வந்தே பாரத் ரயில் இயக்க தயாராக இருக்க தென்னக ரயில்வே அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது. வந்தே பாரத் ரயிலை இயக்க ஒரு வழித்தடம் தயார்படுத்தப்பட்டு வருகிறது. மதுரை திருநெல்வேலியில் வந்தே பாரத் ரயில் பராமரிப்பு பாதை அமைக்கும் பணிகள் நடைபெறுகிறது. வந்தே பாரத் ரயில் எப்போது இயக்கப்படும் என ரயில்வே போர்டு அறிவிக்கும் என்றார். பாம்பன் ரயில் பாலத்தில் மையப்பகுதி பணிகள் நடைபெற்று வருகிறது என்று தெரிவித்த அவர், ரயில்வே போர்டின் நேரடி கண்காணிப்பில் பாம்பன் பால பணிகள் நடைபெறுகிறது. விரைவில் பணிகள் நிறைவு பெறும் என்றார். மதுரை ஸ்டேஷன் ரீவேம்ப் அம்ரித் பாரத்க்கு வெளியில இட் இஸ் ஒன் ஆஃப் தி மேஜர் ரீவேம்ப்ஸ் வந்து ஆல்ரெடி ஒர்க் ஹஸ் ஸ்டார்டட் அண்ட் தே ஹவ் ஸ்டார்டட் கன்ஸ்ட்ரக்டிங் தி மேக் ஷிஃப்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஃபார் ஷிஃப்டிங் தி எக்ஸிஸ்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இந்த பில்டிங் எல்லாம் உடைக்கிறதுக்கு முதல்ல இருக்கிற ஆஃபீஸஸ் எல்லாம் ரீலொகேட் பண்ணுறதுக்கு தே ஹவ் ஸ்டார்டட் கன்ஸ்ட்ரக்டிங் ரீலொகேஷனுக்கு. ஆல்ரெடி பார்சல் ஆஃபீஸ் ஆர்எம்எஸ் ரயில் இதுக்கு அவள் தேர் ஆல்ரெடி ரீகன்ஸ்ட்ரக்டட் பிளாட்ஃபார்மோட எக்ஸ்டென்ஷன் பண்ணி அவளுக்கு இன்னும் இடம் கொடுத்துட்டு அந்த ஏரியா உடச்சிட்டு தேர் ஸ்டார்டட் பில்டிங். ஏன்னா அதில் சப்வே எல்லாம் பண்ணணும், பில்டிங் எல்லாம் நம்ம ஃப்ளாட்ஸ் ஹவுசஸ் எல்லாம் ஆக்கியபைடு இருந்தது அதெல்லாம் ரீலொகேட் பண்ணி அந்த ஏரியாலாம் ஃப்ளாட்டன் பண்ணியிருக்கா ஈஸ்ட் சைடில். ஸோ தே ஹவ் ஸ்டார்டட் ஒர்க் இன் பிக் அர்னஸ்ட். அந்த எஃப்ஓபி தி செகண்ட் எஃப்ஓபி விச் ஹேஸ் எ லிஃப்ட், அது அவுட் சைடு எஃப்ஓபி அதை பிரேக் டவுன் பண்ணி அந்த லிஃப்ட் எஸ்கலேட்டர் எடுத்துட்டு அந்த இடத்துல ஃபவுண்டேஷன் எல்லாம் போட்டு பண்ண ஆரம்பிக்கலாம். யூ கோ தேர் டு த ஸ்டேஷன் யூ கேன் சீ தட் லாட் ஆஃப் ஒர்க் இஸ் கோயிங் ஆன் பிகாஸ் இட் இஸ் எஃப்ஓபி அண்ட் ஆல் இஸ் தேர். இட் ஹேஸ் டு பி டக் ஃபவுண்டேஷன் ஹேஸ் டு பி டேக்கன். ஸோ அந்த மாதிரி வேலை பண்ணுறோம்.